ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான காய்கறிகளை போட்டு எப்படி ராகி அடை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் என்ன பண்ணுறீங்கன்னா, 2 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். இந்த ராகி மாவு ட்ரையாக தெரியாமல், அதே சமயம் இந்த காய்கறி இந்த ராகி மாவை பைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து என்னென்ன காய்கறிகள் சேர்க்கணும்னு பார்க்கலாம். முதல்ல முட்டைக்கோஸ், அடுத்து கேப்சிகம், கேரட், வெங்காயம், கூடவே ஃப்ரெஷ் பட்டாணி. வெங்காயம் இந்த மற்ற காய்கறிகள் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாகவும் நறுக்காதீங்க, அதே மாதிரி ரொம்ப பெருசு பெருசாகவும் நறுக்காதீங்க. சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக கடிப்படுற மாதிரி நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் நறுக்கிக்கோங்க. இதெல்லாம் பாதி தான் குக் ஆகணும் நமக்கு, அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு. இப்போது இது எல்லாத்தையும் நாம் அந்த மாவோட சேர்த்துக்க போகிறோம். இதை நம்ம வந்து பழைய மெத்தடில் தட்டி போட போகிறோம். இந்த அடையை அப்படியே எடுத்து ஊற்றுறதில்ல. இப்போது இதோட நறுக்கி வச்சுருக்க ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியும் 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது காலையில் நைட்டு நீங்கள் எப்போ வேணால் செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறிகளில் உள்ள தண்ணியே இதுக்கு போதும். நேரம் ஆக ஆக அந்த காயெல்லாம் தண்ணி விட ஆரம்பிக்கும். முதலே மாவை செஞ்சு வச்சுட்டு லேட்டாக அடை செய்ய போகிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி செய்யுங்க. ஏன்னா நேரம் ஆக ஆக இந்த காய்கறிகள்லாம் உப்போடு சேரும்போது தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கிறேன். தண்ணி ரொம்ப சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இதை இந்த உடம்பை குறைக்கணும், அது மட்டும் இல்லாமல் தானியங்களை சாப்பாட்டில் சேர்த்துக்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெசிபி. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பக்குவத்துக்கு கொண்டாண்டேன். இப்படி எடுத்து போட்டிங்கன்னா அது விழுகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் அடை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு துணியோ வச்சு அதில் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது அதில் 1.5 கரண்டி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நாம் அந்த தண்ணியை தொட்டு தொட்டு தான் இந்த அடையை தட்ட போகிறோம். இது பழைய மெத்தடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். காய்கறிகள்லாம் போட்டுட்டதுனால நல்லா கிரன்ச்சியாக உள்ள ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தொட்டு 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 இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நீங்கள் கரண்டியில் அதை ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, ஸோ தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சூடாலாம் இருக்காது, முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக தட்டுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது இதை சுற்றி நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டு இது 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இது பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றவங்களுக்கு 2 அடை சாப்பிட்லாம். இதே ஓரளவு மாடரேட்டாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் 1 அடை தான் சாப்பிட முடியும். ஏன்னா அதில் உள்ள வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபில்லிங் ஆயிரும் சீக்கிரமே வயிறு. அதனால் அதிகமாக சாப்பிட இழுக்காது. நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நான் திருப்பி போட்டேன். திருப்பி போடுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது, ஈஸியாக திருப்பி போட்டுடலாம். நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால அடியிலலாம் எதுவும் ஒட்டாது, நீட்டாக அந்த மாதிரி வந்துடும். திருப்பி போட்டு 4 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம ராகி அடை வெந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போது இந்த ராகி அடையை தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி தொக்கு, கொஞ்சம் காரமாக புளிப்பாக உள்ள ஐட்டம்ஸ் எதோட வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட், நல்ல ஒரு டின்னர் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.